वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल सो इन्नी की नम्म पाक पुरा क्लास उन्दु इदु वरेक्कु नम्म मरंदुम कूड ना सोल्लाद ओरु वार्ता अड्जेक्टिव फ्रेज अना इदु अदावद जनरला फ्रेज नु सोल्ली इदला नम्म पात्तुरुकोम अना मुख्यत्वम कुडुत्तु पाक्काद ओरु टॉपिक इदु सरिंगला अदनाल एल्लारुमे इंद क्लास वंदु रोम्ब कन्कोत्ति पाम्बा पारुंगा डाउट इरुंदा केलुंगा ओकेवा சரி இப்ப அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ங்கறப்ப இல்ல ரெண்டு வார்த்தை நமக்கு ஃப்ரேஸ்னு ஒன்னு இருக்கு அட்ஜெக்டிவ் ஒன்னு இருக்கு ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ஆனா ரெண்டும் சேர்ந்தாப்ல தான் நம்ம ஒண்ணும் பார்க்க கிடையாது சரிங்களா நவுன் ஃப்ரேஸ்லாம் கூட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ப்ரிபோஷனல் ஃப்ரேஸும் முன்னாடி ரொம்ப பிகினிங்லயே பார்த்திருக்கோம் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ங்கிறது நம்ம அந்த மாதிரி பார்க்கல சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜெக்டிவ்னா என்ன நம்ம ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கிறது அட்ஜெக்டிவ் எ வேர்ட் ஒரு வார்த்தை வந்து நவுன பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னிச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம் சரிங்களா டெல்ஸ் யூ மோர் அபவுட் ய நவுன் சரிங்களா நவுன பத்தி இன்ஃபர்மேஷன் நிறைய சொன்னிச்சுன்னா அந்த வார்த்தைக்கு பேர் வந்து அட்ஜெக்டிவ் சரிங்களா சாதாரணமா சொல்லும் போது அவர் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஐ ஹாவ் ஒன் ஃப்ரெண்ட் He is angry. அப்படிங்கறப்ப அவர் வழக்கமா கோவப்படுவாரு. இப்ப ஹீங்கற அந்த சப்ஜெக்ட் வந்து ஆங்கிரியா இருப்பாரு ஆங்கிரியா இருக்கிறாரு அப்படிங்கறது அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தை. சோ ஆங்கர்ங்கிறது நவுன் சரிங்களா கோபம் என்பது நவுன் அவர் அந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்வது அட்ஜெக்டிவ் சரிங்களா இப்ப இதுக்கு சாதாரணமா சொல்றதா உதாரணத்துக்கு பாருங்க ஏ கிரீன் கார் சரிங்களா ஏ கிரீன் கார் இப்போ வந்து இது என்ன சொல்லுது காருங்கிற அந்த நவுன் வந்து காருடைய கலர் நிறத்தை சொல்லுது ஏ கிரீன் கார் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ இதுவே எப்படி சொல்றாங்க எப்படி சொல்லலாம் மை கார் இஸ் கிரீன் இது ஒரு சென்டென்ஸாகவே வந்து அமைஞ்சு போச்சு பட் அதுக்கு முன்னாடி உள்ள ஏ கிரீன் காருங்கிறது அது ஒரு நவுனு கம்ப்ளீட்டாக பார்த்தா அது ஒரு நவுனாக தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் சொல்றாங்க நவுன் ஃப்ரேஸாக சொல்லலாம் அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம கிராமட்டிக்கலாக தெரிஞ்சதுனால அது நவுன் ஃப்ரேஸாக சொல்கிறோம் அதையும் நீ குழப்பிக்காதீங்க சரிங்களா நவுன் ஃப்ரேஸ் வேறு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் வேறு ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வெறும் அட்ஜெக்டிவ் தான் இப்போ வந்து அதிகமாக மழை காலத்தில் வந்து டார்க் ஸ்கை ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகிட்டாலே நம்ம முதல் நம்ம வேலை என்ன பண்ணுறோம் மாடிக்கு போய் ஃபஸ்ட்டு துணியை எடுத்து உள்ளே போடுறோம் அதுதான் முதல் வேலையாக இருக்குது சரிங்களா ஓகே இப்போ த ஸ்கை பிகேம் டார்க் சரியா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரீன்ங்கிறது கலரு அது வந்து நவுனு இந்த காரு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நவுனுக்கு தேவையான தேவைக்கேற்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுது அந்த வார்த்தை ஸோ திஸ் இஸ் கால்டு அட்ஜெக்டிவ் சரியா ஸோ மை கார் இஸ் கிரீன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நவுனாகவும் வர்றது அட்ஜெக்டிவ் சரிங்களா அதே போல பாருங்களா ஏ டார்க் டார்க் ஸ்கை கருப்பு வானம் சரிங்களா ஸோ த ஸ்கை பிகேம் டார்க் இது என்ன இதுவும் அப்ஜெக்டிவ் நம்ம எப்படி வேண்டாலும் அதை நம்ம கொண்டு வரலாம் ஆப்ஜெக்டாகவும் கொண்டு வரலாம் சப்ஜெக்ட்லேயே நம்ம அதை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் சரியா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இது நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயம் தான் நான் ஒரு உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போ அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்க்கு நம்ம என்ன டெஃபினேஷன் வச்சுருக்கோம் அப்ஜெக்டிவ்னா சின்னதாக விஷயம் தெரிஞ்சிருச்சு ஃப்ரேஸையும் அதையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஐடியா கூறுவோமா ஏ ஃப்ரேஸ் தட் டெல்ஸ் இல்லை தட் ஆக்ட்ஸ் லைக் அண்ட் அப்ஜெக்டிவ் இன் எ சென்டென்ஸ் இஸ் கால்டு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அதில் விழுந்துச்சா என்னன்னு தெரியல எ ஃப்ரேஸ் தட் ஆக்ட்ஸ் லைக் அன் அப்ஜெக்டிவ் இன் எ சென்டென்ஸ் ஒரு வாக்கிய அமைப்பில் ஒரு சொற்றொடர் அது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் போல ஒரு தோற்றம் கொடுத்தால் அந்த சொற்றொடருக்கு பேரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் புரிஞ்சு போச்சா சரியா இது சப்ஜெக்ட்லையும் காமிக்கலாம் ஆப்ஜெக்ட்லையும் காமிக்கலாம் ரெண்டுலேயுமே நம்ம வந்து உதாரணங்கள் பார்க்க போறோம் சரிங்களா இப்போ வந்து இதுல என்னென்ன கன்சிஸ்ட் இதுல என்னென்ன வந்து வார்த்தைகள் இருக்கும்னா லைக் அன் அப்ஜெக்டிவ் அதில் அட்ஜெக்டிவ் போலவே இட் மாடிஃபைஸ் எ நவுன் ஆர் எ
ப்ரோனோம். ஓகே, அப்புறம் மாடிஃபயர்ஸ் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நான் சொல்லக்கூடாது. இந்த மூணு ஐட்டம் இருக்கும். சரிங்களா, என்னென்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நவுன் ஆர் ப்ரொனவுன் இருக்கலாம், மாடிஃபயர்ஸ் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அட்ஜெக்டிவும் நவுனும் பெரும்பாலும் இருக்கிறதுனால தான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். சரிங்களா, இப்போ நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு எல்லா ஃப்ரேஸஸ்லேயுமே வந்து நவுன் மிக முக்கியம், அது இல்லாமல் நம்ம வந்து வார்த்தைகளை கொண்டு வர முடியாது. ப்ரிபோஷனல் ஃப்ரேஸில் நவுனு ப்ளஸ் ப்ரிபோஷனல் இருக்கும், அதுதான், அதனால தான் ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ். நவுனை வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால அட்ஜெக்டிவ் இருக்கும்பொழுது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. ஒரு பையன், சரிங்களா, இந்த வானங்கள்லாம் மாறி மாறி வருதுல மழை காலத்தில், அதனால இப்போ துணி எடுக்க போகிறப்ப மேலேருந்து வானத்தையே பார்க்குறான். ஒரு குழந்தை கூரையில் ஏறி நின்று, ரூஃபில் ஏறி நின்று வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்கிறதுன்னு இருக்கு, பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே மழை வர்ற மாதிரி இருக்கும், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை துணி அம்மாக்காரவங்க எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது உங்களுக்கு ஐடியா இருக்காது, ஜென்ரலாக ஐடியா இல்லாமலே பாருங்க. ஒரு குழந்தை, எ கிட், சரிங்களா, எ கிட், ஒரு குழந்தை வானத்தை பார்க்கிறதுன்னா இஸ் லுக்கிங், எதை பார்க்குது, ஒரு வானத்தை குறி வச்சு பார்க்குது, அட் தி ஸ்கை, கவனிச்சு பார்க்குது. சரிங்களா, ரைட்டு. கூரையில் ஒரு குழந்தைங்கிறத வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, கூரையில் நிற்கிற ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக நமக்கு நவுனு சம்மந்தப்பட்ட இந்த கிட்டுங்கிற சம்மந்தப்பட்டது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, கூரையில் அந்த புள்ள நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நவுனுக்கு பக்கத்தாப்லேயே எ கிட் ஆன் த ரூஃப், ஒரு சர்ஃபேஸ் மேலே நிற்கும் போது நம்ம என்ன சொல்லணும், ஆன் தானே இது சொல்லணும். So a kid on the roof is looking at the sky. சரியா, அப்ப இந்த சென்டென்ஸ்ல நவுன் வந்து கிட்ங்கிற அந்த குழந்தை தான், அதை மாடிஃபை பண்ணி சொல்றது தான் வந்து ஆன் த ரூஃப். புரியுதா, இது வந்து நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல, கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க இருக்கிறோம், டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.